வீடு ஷோரூம் இன்டீரியர் மற்றும் எக்ஸ்டீரியரை அழகாக்க பாலிமார்பிள் ஷீட் எலிகன்ட் வால் பேனல்ஸ். ராணுவ உடை அணிந்தவர்களே மியான்மரை நீண்ட காலமாக ஆட்சி செய்திருக்கிறார்கள். இப்போதும் புதிய ஆட்சியை தொடங்கியிருக்கிறார்கள். இந்த ராணுவ ஆட்சியாளர்கள் குறித்து பார்க்கலாம். இன்றைய மியான்மரை பற்றி புரிந்து கொள்ள வேண்டுமானால் இவரை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். இவரது பெயர் மின் ஆங் லேங். மியான்மர் ராணுவத்தின் தலைமை தளபதி. மணிரத்னம் படத்தில் வரும் பாத்திரங்களைப் போல கொஞ்சமாகவே பேசுபவர். பெரும்பாலும் ராணுவத்தின் பின்னணியில் இருந்து செயல்பட்டவர். 2011 ஆண்டு ராணுவ ஆட்சியில் இருந்து மக்களாட்சிக்கு மாறும் பணிகளை செய்தவர் இவர்தான். 2015 ஆண்டு தேர்தலில் வென்று ஆங் சான் சூச்சி நாட்டின் ஆட்சி பொறுப்புக்கு வந்தபோது அவருக்கு இணையாக பிரபலமடைய தொடங்கினார் மின் ஆங் லேங். பேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள் மூலமாக மக்களை கவரத் தொடங்கினார். இவரை பற்றி தொடர்வதற்கு முன்பாக மற்றொரு பின்னணியையும் தெரிந்து கொள்ளலாம். 1962 ஆண்டில் இருந்து சுமார் 50 ஆண்டு காலம் மியான்மரை ஆட்சி செய்திருக்கிறது ராணுவம். 10 ஆண்டுகளுக்கு முன்பு ராணுவ ஆட்சி முடிவுக்கு வந்தபோது கூட ஜனநாயகத்தின் கையில் முழுமையாக அதிகாரங்கள் ஒப்படைக்கப்படவில்லை. ஜனநாயகம் கோரி போராடிய ஆங் சான் சூச்சி போன்றவர்கள் ஓரளவு அதிகாரம் கிடைக்கும் என்பதற்காக எங்கும் கேள்விப்பட்டிராத ஓர் அலங்கோலமான உடன்பாட்டுக்கு ஒப்புக்கொண்டார்கள். அந்த உடன்பாட்டின்படி நாடாளுமன்றத்தில் 1/3 இடங்களை நிரப்பும் பொறுப்பு ராணுவத்துக்கு தரப்பட்டது. பாதுகாப்பு, உள்துறை, எல்லை விவகாரத்துறை உள்ளிட்ட முக்கிய துறைகளில் அமைச்சர்களாக இராணுவத்தினரே நியமிக்கப்பட்டு வந்தார்கள். அதனால் ஜனநாயக ஆட்சியின் பிடியை எப்போதுமே இராணுவம் தந்திரமாக வைத்துக் கொண்டிருந்தது. இந்த பிடியை விட்டு தருவதற்கு இராணுவ தளபதியான மின் ஆங் லேங் ஒருபோதும் சம்மதிக்கவில்லை. 2016 ஆண்டில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் தமக்கு தாமே பதவி நீட்டிப்பை வழங்கிக் கொண்டார் அவர். கடந்த நவம்பரில் நடந்த தேர்தலில் ராணுவ ஆதரவு கட்சி தோற்று போனதும் முடிவுகளை ஏற்கவே முடியாது என்று முழங்கினார். இவையெல்லாம் ஆட்சியை கைப்பற்றுவதற்கான படிப்படியான நடவடிக்கைதான் என்பது ஆங் சான் சூச்சியை கைது செய்த போதுதான் வெளி உலகுக்கு தெரிய வந்தது. மின் ஆங் லேங்குக்கு இப்போது 64 வயதாகிறது. இன்னொரு சதாம் உசேனாகவோ மம்மர் கடாவியாகவோ அவர் உருவெடுத்தாலும் வியப்பில்லை. புதிய தலைமுறைக்காக எம் மணிகண்டன். வீடு ஷோரூம் இன்டீரியர் மற்றும் எக்ஸ்டீரியரை அழகாக்க பாலிமார்பிள் ஷீட் எலிகன்ட் வால் பேனல்ஸ்.